வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து இருபத்தி ஒரு போஸ்ட் வேக்கண்ட்டுக்காக ஜாபுக்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் முதல் முறையாக இந்த சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடச்சி இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சாய் என்று சொல்லப்படுகின்ற ஸ்போர்ட்ஸ் அதாரிட்டியா ஆஃப் இந்தியா அந்த நிறுவனத்திலேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷ்னல் அத்லட்டிக் ரிலேஷன் மேனேஜர் இருபத்தி ஒரு போஸ்ட்டுக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் இதோட வெப்சைட்டு கொடுத்துருக்குறேன் அதில் போய்ட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி இது வேறு ஒரு ஜாபுக்காக கால்ஃபர் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷனில் வந்து இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி யாராவது இருந்தால் அவங்களையும் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் இதுக்காக நீங்கள் முன்னாடி அப்ளை பண்ணுவாங்க தனியாக நீங்கள் அப்ளை பண்ண வேட்டி எது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் ப்ளஸ் வந்து ஸ்போர்ட்ஸில் ஒரு சிக்ஸ் மந்த்து இல்லை மினிமம் சிக்ஸ் மந்த்து அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் பரவாயில்லை அந்த மாதிரி ஒரு சர்ட்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை அப்படின்னா ரெண்டாவது டைப்பில் வந்து டைரெக்டாக எம்பிஏ முடிச்சிருக்கணும் இல்லை பிஜிடிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எம்பிஏ இல்லை பிஜிடிஏ முடிச்சதுக்கு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அந்த டிகிரி முடித்ததுன்னு சொல்லிவிட்டுக்கு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை விட பெட்டர் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறது இதை அப்ளை பண்ணுறவங்க தேசிய லெவல்லையோ இல்லை உலக நகர லெவல்லையோ ஏதாவது ஒரு விளையாட்டில் கலந்து கொண்டு இருந்தால் அவங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது செலெக்ஷன் ஷார்ட் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா அதுக்கு என்ன கிரிட்டீரியான்னு பார்த்திங்கன்னா உங்களோட மார்க்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்னவா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரு இதெல்லாம் வந்து சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும் அப்ளை பண்ணும்போது கூட ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஆதார் கார்டு இல்லை டென்த்து மார்க்ஷீட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராப் ஸ்கேன் பண்ணி வைக்கணும் ப்ளஸ் ஸ்கேன் பண்ண சிக்னேச்சரையும் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவோட எந்த ஒரு சிட்டிசனும் இந்த இந்த குவாலிஃபிகேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ளை பண்ண கேண்டிடேட்டு செல இந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் செலெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புவோம் அப்படி அனுப்பும்போது அவங்க வரவங்க நீங்கள் அனுப்புகிற ஜெராக்ஸு அந்த அப்லோட் பண்ண ஸ்கேன் காப்பி எல்லாத்துடைய ஒரிஜினலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ஆகிற கேண்டிடேட்டுக்கு வந்து ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேலரி ஸ்கேல் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய டீட்டெயில் வெப்சைட்டும் நான் கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடியே சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பார்த்தவங்க எல்லோரும் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே தெரிஞ்சவங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்